ஏற்காடு அருகே தால்கோவிலூர் கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப் பள்ளிக்கு உயரதிகாரிகள் அனுமதியின்றி தலைமை ஆசிரியர் விடுமுறை அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே தால்கோவிலூர் கிராமத்தில் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 17 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பிரபுதாஸ் என்பவர் கடந்த 4 மாதங்களாக தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த 4 மாத காலங்களில் மாணவ மாணவிகளுக்கு சரிவர பாடங்கள் நடத்துவதில்லை என்றும் பள்ளிக்கு சரிவர வருவதில்லை என்றும் அதேபோல் டிசம்பர் 6ஆம் தேதியன்று செவ்வாய்க்கிழமை கார்த்திகை தீபம் என விடுமுறை அளித்ததாக பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தலைமை ஆசிரியர் பிரபுதாஸ் மீது குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமல்லாமல் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி என்றுதான் பெயர், ஆனால் இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு 3 வேளை உணவு வழங்குவதில்லை, மாறாக 1 நாள் மதிய உணவு மட்டுமே வழங்குகிறாராம். எனவே பள்ளி குழந்தைகளின் உணவில் கூட முறைகேடு செய்யும் தலைமை ஆசிரியர் பிரபுதாஸ் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கின்றனர். வந்து பள்ளிக்கூடம் வந்து பாதிக்குது, ஒரு 17 பிள்ளைங்க படிக்கிறாங்க, அது பாதிக்குது. பாதிக்கும் போது வந்து நாங்கள் ஒரு வாத்தியரை கேட்டால் வந்து இல்லை எனக்கு மீட்டிங் இருக்குது, சேலம் மீட்டிங் இருக்குது, ஏற்காடு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு போயிட்டே இருக்கிறாரு. நான் கேட்டால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எது பதில் சொல்கிறதில்ல. அதனால் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு பையன், என்ன பேர், ஒரு நல்ல தம்பி அவர் இருந்தார், கமல்ராஜ், கமல்ராஜ்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியரை வந்து திருப்பி இந்த ஸ்கூலுக்கு நியமிக்கம் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பிரபுராஜின்ற வாத்தியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு முன்னால் வந்து பண்ணி வச்சா நாங்கள் நல்லாயிருக்கோம். அதனால் வந்து நாங்கள் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. இதை பற்றி புகார் கொடுத்துருக்கீங்களா? புகார் மனு கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், மனு கொடுத்து எந்த அதிகாரம் வந்து நடவடிக்கை எடுக்கல. வெல்பர் தாஸ் சாருக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம், மனு கொடுத்து இந்த எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எல்லா ஒரு இதாக இருக்காங்க, மந்தமாக இருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இந்த இது சொல்லி பிரபுதாஸ் அவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கோம், பல டைம் கேட்டிருக்கோம், பல டைம் கேட்டோம்னாலும் அவர் எனக்கு சேலம் மீட்டருக்குது, ஏற்காடு மீட்டருக்குது, நாங்கள் போங்க போகணும் அப்படின்னு நான் வரல அப்படின்றார். அவர் வரமாட்டேங்கிறாரு. பாரு ஸ்கூல் பாரு, நீங்கள் மூடி வச்சிருக்கீங்க. இன்றைக்கி எதனால் காரணங்க மூடி இருக்கு? அவர் காரணம் எங்களுக்கு தகவல் செய்தும் சொல்லலை. காரணம் என்னென்னு சொல்லுங்கள். போட்டு போயிட்டேன்ட்டாங்க. வந்தார் சமையல்கார் மட்டும் வந்தார், 10 மணிக்கு வந்தார், 10 மணி சாப்பாடு போட்டு வண்டி கிளம்பிட்டார். அவங்க கேட்டால் வெள்ளா எங்களுக்கு வந்து வாத்தியர் வர சொல்லிட்டாரு, ஹெட் மாஸ்டர் வர சொல்லிட்டாரு அப்படின்னா. ஹெட் மாஸ்டருக்கு மீட்டிங் இருந்தால் என்ன சமையல்காரர் மீட்டிங் இருக்குமா? அவளுக்கு என்ன மீட்டிங் இருக்கும்? அப்போ நான் கேட்டதுக்கு வந்து இல்லை நாங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்றாங்க. அப்போ இங்கே படிப்பு இல்லாத பாரம்பரிய மக்கள் வந்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க. அதனால் வந்து இதை வந்து நல்ல ஒரு வழி அதிகாரிங்க வந்து பார்க்கணும்